சரி, இன்று நான் விடை கூறுகின்றேன். அந்த முதியவர் வந்து கதவை தட்டும் போதே வீட்டில் அந்த சத்திரத்தில் இருந்தவர்கள் சினந்தபடிதான் கதவை திறந்தார்கள். என்ன, அவன் நல்ல கோபக்காரர் என்பதை அந்த முதியவர் வந்தவுடனேயே அறிந்து விட்டார். அப்ப இந்த பாத்து விழுங்கியது என்பது முதலே அவருக்கு தெரியும். அந்த உடனேயே பாத்து தான் விழுங்கினது, நான் எடுக்கலையே என்று சொல்லி இருந்தால் அந்த கோபக்காரர் என்ன செய்திருப்பாங்கள்? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்ற ஒரு பழமொழி இருக்கு. அப்ப அந்த வீட்டுக்காரன் கோபக்காரன் என்பதை இந்த முதியவர் அறிஞ்சிட்டார். அப்ப முதலிலேயே பாத்து தான் விழுங்கியது என்று சொல்லி இருந்தால் அந்த உடனே அவர்கள் அந்த பாத்தை வெட்டி அதுக்குள்ள இருக்கிற மாணிக்கத்தை எடுத்திருப்பார்கள். பாத்து இறந்து விட்டிருக்கு, அநியாயமாக பாத்து இந்த உயிர் போயிருக்கும். அதை இந்த முதியவர் விரும்பல. அப்ப சரி, அதுதான் தான் நீங்கள் உங்களோட கோபத்தில இந்த பாத்தை உடனடியாக வெட்டி இருப்பீங்கள். வெட்டி இருந்தால் என்ன நடக்கும்? பாத்து இறந்திருக்கும். இந்த கண்ணுக்கு முன்னால ஒரு பாத்தோ ஒரு உயிரோ துடி துடித்து இறப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை. அதனாலே தான் நான் இதை உங்களுக்கு சொல்லவில்லை என்று சொல்லுகின்ற. அப்ப கேட்டவதானே, ஏன் பாத்தை கட்டி போட சொன்ன நீங்கள் அண்டு? அதுக்கு அவர் சொல்லுறார், பாத்தை கட்டி போடாவிட்டால் பாத்து எல்லா இடமும் நடந்து திரியும். திரியேக கண்ட இடம் எல்லாம் நிலம் கழிச்சு போடும். பிறகு எங்கே என்று தேடுறது மாணிக்கத்தை? அதுக்காகத்தான் இந்த பாத்தை கட்டி போட்டால் ஒரே இடத்துல தானே மெலம் கழிக்கும், சுகமாக எடுத்து விடலாம் என்பதனால தான் அதை நான் கட்டி போட சொல்லி சொன்னான் என்று விடையை கூறுகின்ற. கொஞ்சம் சிந்தித்து இனிமேலும் பாருங்கள். நல்ல சிந்தனை வருவதற்காகத்தான் இந்த கதையை உங்களுக்கு நான் கூறினேன். இன்று தரம் இரண்டு மாணவர்களுக்கான கணித பாடத்தை கற்பிக்கலாம் என எண்ணுகின்றேன். நாங்கள் கடந்த ஒரு வகுப்பிலே இடப்பெருமானம் 20 வரை பார்த்திருந்தோம். இன்று 30-50 வரை உள்ள எண்களின் இடப்பெருமானத்தை பார்ப்போம். முதலில் 20க்கு அடுத்த எண் என்ன என்று உங்களிடம் யார் கேட்டாலும் நீங்கள் உடனடியாகவே விடை கூறுவீர்கள். என்ன, 20 உண்டா கூட்டினால் 21 என்று. அப்ப 20க்கு நாங்கள் எத்தனை கோல்கள் பயன்படுத்த வேண்டும் என பார்த்தோம்? 2 கோல்கள். இவ்வாறு 2 கோல்கள். ஒரு கோல் எத்தனையை குறிக்கும் என்று நான் கூறியிருந்தேன்? 10 குறிக்கும் என கூறியிருந்தேன். அப்ப 10 20 20. இதோடு நான் 20க்கு அடுத்த எண் என்ன என்று கேட்டேன். 1 குறிப்பதற்கு குற்றிகள் பயன்படும், இதை கோல்கள் என்கின்றோம். 1 குறிப்பதற்கு குற்றிகள் பயன்படும் என கூறியிருந்தேன். அப்ப நாங்கள் 1 எடுத்து வைத்தால் இப்பொழுது இதிலே உள்ள எண் 21. பாருங்கள், எண்ணையும் எழுதிவிட்டேன். இதற்கான சொல்லையும் எழுத பழகிக்கொள்வோம். 21. இவ்வாறு 21க்கு அடுத்த எண் என்ன என்று கேட்டால் 1 கூட்ட வேணும். 1 கூட்டினால் 22. அப்ப என்ன செய்வோம்? ஒரு குட்டியை எடுத்து வைப்போம். பாருங்கள், 10 20 21 22. இவ்வாறு 22க்கு அடுத்த எண் என்ன என்று கேட்டால் 23. இதற்கும் நாங்கள் 22 என்ற எண்ணையும் 22 என்று எழுதப்பட்ட சொல்லட்டையும், இது எண் குறி அட்டை, இது பெயர் அட்டை, எண் பெயர் அட்டை, எண் பெயர் அட்டையையும் பயன்படுத்தி இந்த எண்களை பழகி கொள்வோம். இவ்வாறு இப்ப நான் 22 சொன்னால் 22க்கு அடுத்த எண் என்ன என்று கேட்டால் 23, ஒரு குட்டியை எடுத்து வைக்கிறது. இவ்வாறு 29 வரைக்கும் வைத்த பின்பு முப்பதாவதுக்கு வைக்க என்ன செய்து ஒரு கோல் வருகின்றது. அப்ப நாங்கள் இந்த 30க்கு இன்னும் ஒரு கோலை பயன்படுத்துவோம். அப்ப இப்ப இதில் என்ன எண் இருக்குது, எத்தனை இருக்குது? 30. 10 20 30. 30க்கு அடுத்த எண் என்ன என்று கேட்டால் பிள்ளை கூறும், 30க்கு அடுத்த எண் 31.
அப்போ ஒரு குட்டியை எடுத்து வைப்போம். இப்போ பாருங்கோ, பத்து இருபது முப்பது, முப்பதுக்கு அடுத்த எண் முப்பத்தொன்று. அப்போ ஒரு குட்டியை எடுத்து வைத்து விட்டோம். இப்போ பாருங்கள், பத்து இருபது முப்பது முப்பத்தொன்று. அப்போ இந்த முப்பத்தொன்று என்றதையும் எண்குறியை இவ்வாறும் என் பெயரை இவ்வாறும் எழுத பழகிக் கொள்ளுங்கள். இவ்வாறு முப்பத்தொன்பது வரை எண்களை எழுத பழகி கொள்ளலாம். என் குறி, என் பெயர், இந்த கோல்களையும் குட்டிகளையும் பயன்படுத்தி முப்பத்தொன்பது வரை அடுக்க பழகிக் கொள்ளுங்கள். இவ்வாறு இப்போ முப்பத்தொன்பது வந்தால் அடுத்த எண் என்ன? முப்பத்தொன்பதுக்கு அடுத்த எண் நாற்பது. நாற்பது என்றால் நாங்கள் ஒரு பத்தை தான் கூட்டப் போகின்றோம். இப்போ பாருங்கள், பத்து இருபது முப்பது நாற்பது. அப்போ இதில் எத்தனை பத்துக்கள் இருக்கின்றன என்றால் நான்கு பத்துக்கள் இருக்கின்றன, நாற்பது. நாற்பதுக்கு அடுத்த எண் என்ன என்றால் ஒன்றை கூட்டி கூறும்போது நாற்பத்தொன்று. இதற்கும் இதே மாதிரி அதுக்குரிய எண் பெயர் நாற்பத்தொன்று என்பதை காட்டுங்கள். பிள்ளைகளை எழுத வையுங்கள். இவ்வாறு இப்போ இதில் பாருங்கள், நாற்பத்தி ரெண்டு, நாற்பத்து மூன்று, நாற்பத்து நான்கு, நாற்பத்தைந்து. இப்போ இதில் நாற்பத்தைந்து இருக்குது. பத்து இருபது முப்பது நாற்பது, நாற்பத்தொன்று, நாற்பத்தி ரெண்டு, நாற்பத்து மூன்று, நாற்பத்தி நான்கு, நாற்பத்தைந்து. இந்த நாற்பத்தைந்தை நாங்கள் எண்குறியில் எழுத வேணும். பத்துக்கள் எத்தனை இருக்கின்றன? நான்கு. அப்ப நீங்கள் பத்தாம் இடத்திலே நான்கு என்று எழுதுவீர்கள். ஒன்றாம் இடத்திலே எத்தனை இருக்கின்றன? ஐந்து. ஐந்து குட்டிகள் இருக்கின்றன. இவ்வாறு ஐந்து என்று எழுதுவீங்கள். அப்ப இப்ப நாற்பத்தைந்து எழுதிவிட்டோம். இதற்கான சொல்லை எழுதுவோம். நாற்பத்தைந்து இப்ப தெரிகிறதா? இவ்வாறு நீங்கள் ஐம்பது வரைக்கும் நாற்பத்தொன்பது வந்தவுடன், இப்ப இதுல நாற்பத்தைந்து அடுக்கி இருக்கிறோம் என்ன, நாற்பத்தாறு, நாற்பத்தேழு, நாற்பத்தெட்டு, நாற்பத்தொன்பது. பாருங்கள், பத்துக்கள் நான்கு, ஒன்றுக்கள் ஒன்பது, நாற்பத்தொன்பது. இதை சொற்களில் எழுதுவதென்றால் எவ்வாறு பாருங்கள். நா, இட், ப, இத், தோ, இன், ப, து, நாற்பத்தொன்பது. இவ்வாறு ஐம்பது வரைக்கும், முப்பதிலிருந்து ஐம்பது வரைக்கும் இந்த எண் இடப்பெருமானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இப்ப நாங்கள் இதுல ஒன்பது வந்துட்டது, ஐம்பதுக்கு ஒரு பத்தை கூட்டுவோம். இப்பொழுது இதுல எத்தனை இருக்கின்றன? பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது. ஐந்து பத்துக்கள், ஒன்றுக்கள் எதுவும் இல்லை. இதனை நான் எவ்வாறு உங்களை அபியாச புத்தகத்திலே எழுதுவது என பிளாக் போர்டிலே எழுதி காண்பிக்கின்றேன். கவனியுங்கள், பாருங்கள். பத்துக்கள், பத்துக்களுக்கு எத்தனை கோள்கள் இருக்கின்றன? இரண்டு. ஒன்றுக்கள், ஒன்றுகளுக்கு எத்தனை குட்டிகள் இருக்கின்றன? ஒன்று. அப்ப பத்துக்கள் இரண்டு, ஒன்றுக்கள் ஒன்று. அப்ப இந்த எண்குறி என்ன? இருபத்தொன்று. இவ்வாறு பத்துக்கள் எத்தனை உள்ளதோ இதுல பாருங்கள், பத்துக்கள் எத்தனை இருக்கின்றன? நான்கு கோள்கள். அப்ப நான்கு. ஒன்றுகள் எத்தனை இருக்கின்றன? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு. அப்ப இதன் எண்குறி என்ன? நாற்பத்தெட்டு. நீங்கள் இலகுவாக எண்குறிகள் ஐம்பது வரை கற்றுக்கொள்ளலாம் இவ்வாறு கிருநீர்கள் என்றால். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வாறு ஐம்பது வரை, முப்பதிலிருந்து ஐம்பது வரை காட்டிக் கொடுங்கள். இத்துடன்
இன்றைய வகுப்புகள் யாவும் நிறைவடைகின்றன. அடுத்த வகுப்பில் சந்திக்க